ஹாய் ஹலோ, வெல்கம் டு தி ஏபி டெல் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்னடி மாயாவினி எபிசோட் நம்பர் 57. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் அட் மருதீஸ்வரா டெம்பிள். ஆதி கேங் அவளை எப்படி இந்த ஊரில் இருந்து அழைச்சிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் என் லோ வாய்ஸ், அடியே மலரு, பார்வதி எங்க? மலரு விநாயகர் சன்னதியில் இருக்காமா? அப்போ தான் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுகுது. குந்தவி, அப்பதா என்னாச்சு உனக்கு? அப்பதா, அடியே அடுத்து கல்யாணம் பண்ண வேணாமா? அதுக்கு தான் ரெடி சொல்லுது. குந்தவி துளசி அப்பத்தாவை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் கண்ணை அடிச்சுக்கிட்டு. குந்தவி, ஐயோ ஐயோ அப்பத்தா உனக்கு என்னாச்சு? துளசி, இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சிட்டியே, எத்த இங்கே செத்தவாவே, செம்மனூர் சிங்கம் சரிஞ்சு புட்டே நான் என்ன பண்ணுவேன்? அப்பத்தா என் லோ வாய்ஸ், அடியே உங்களை நடிக்க சொன்னால் எனக்கு ஏண்டி ஒப்பாரி பாடுறீங்க? குந்தவி, எல்லா கிழவி நீ செவனேனே இரு, உம்மை பேத்தி மட்டும் இங்கே வந்தா அம்புட்டு தான் சோழி முடிஞ்சிடும். மலரு சாவித்திரி ஓடி வராங்க. மலரு, ஹை அம்மா, கரெக்டாக நடிச்சிட்டு சூப்பரில்ல. சாவித்திரி, என்ன தாச்சி நீங்கள் ஹைன்னு சொல்கிறீங்க? ஐயோ சொல்லுங்க, இல்லைனா சந்தேகம் வரும். மலரு, அட ஆமாம் வள்ளி அக்கா. ம், ஆரம்பிங்க, அப்போ தான் எல்லாரும் வருவாங்க. மலரு, அம்மா உனக்கு என்னாச்சின்னு சத்தமாக அழுகிறாங்க. எல்லாரும் வராங்க, பாரு வெளியில் வரப்போறா. அப்போ தான் யோசிக்கிறா பாரு மைண்ட் வாய்ஸ், அப்பத்தா ஏதாவது பண்ணி அவரை எனக்கு கட்டி வைக்க பார்க்குது. உன்ன கோவமாக வெளியில் வரா. உடனே நிஷா வந்து அவ கையை பிடிக்கிறா. அட் டெம்பிள். நிஷா, நீ உள்ளே இரு, ஜென்ஸ் எல்லாரும் வராங்க சொல்கிறா. பாருவால எதுவுமே சொல்ல முடியல. சிந்து, போ நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறா. அதுக்குள்ளே ஊர் தலைவர் தர்மகத்தா ஐயரோட ஒய்ஃப் எல்லாரும் வராங்க. மலரின் லோ வாய்ஸ், எலை கூட்டமாக வராங்க, சந்தேகம் வராமல் மாட்டிக்காதீங்கல்ல. ஊர் தலைவர் ஒய்ஃப், ஐயோ என்னாச்சு செம்மனூர் அத்தைக்கு? மலரு, மதனி அம்மாவுக்கு நெஞ்சு வலி, சொல்லிடி குந்தவி சொல்கிறாங்க. குந்தவி துளசி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே கோரஸா, ஐயோ ஆமாம் அப்பத்தாவுக்கு நெஞ்சு வலின்னு கண்ணடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. பாரு, என்னது அப்பத்தாவுக்கு நெஞ்சு வலியா? அப்பத்தாவை நான் பார்க்கணுன்னு அழுகுறான். நிஷா, ப்ளீஸ் பாரு நீ உள்ளே போ, நாங்கள் போகிறோம். சில ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. ஊர் பெரியவங்க எல்லாரும் உள்ளே ஓடி வராங்க. சுந்தரம், அம்மா என்னாச்சும்மா உனக்கு? ஐயோ என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணுன்னு நினச்சதே, இப்படி ஆயிட்டே நான் என்ன பண்ணுவேன்னு அழுகிறாரு. ஆதி ஷியாம் அப்பத்தாவை எழுப்புறாங்க. அப்பத்தா எழுந்திருக்கலை. ஆதி, டேய் டாக்டருக்கு கால் பண்ணுடா. ஷியாம், நான் டாக்டரை வர சொல்கிறேன்டா. அப்பத்தா ஷாக், அப்பத்தா மலரை கிள்ளுறாங்க. மலரியின் லோ வாய்ஸ், மதனி என்ன இது, புது குழப்பமாக இருக்கே, சமாளிங்கடி. ஆதி ஷாம் டாக்டருக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க. சாவித்திரி, அத்தாச்சி என்ன இது, மாப்பிள்ள தம்பி டாக்டர் வர சொல்லுதே, என்னவே முழிக்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்கடி. குந்தவியின் லோ வாய்ஸ், இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆவி போயிடும் போல, ஐடியா கிடச்சிட்டு பங்கு அங்கே பாருவே. துளசி, புரிஞ்சிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ யாரையும் அப்பத்தா கிட்ட விட்டுறாத. துளசி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கண்ணை காட்டுறான். அட் டெம்பிள். பாருக்கு மனசு கேட்காம அப்பத்தா கிட்ட வந்துடுறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், மயில்குட்டி இந்த கூட்டத்தில் தான் இருக்கா? பாரு என் லோ வாய்ஸ், அப்பத்தா நடிக்காத, அவர் என்னை கல்யாணம் பண்ண வேணாம் சொன்னால் கேளு, ஒழுங்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கிளம்பு சொல்கிறா. மலரேன் லோ வாய்ஸ், மருமகளே நீ சும்மா இருடி, எல்லாம் நல்லா நடக்குதுன்னு கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. குந்தவி, ஆமாவே மச்சினி, ஒழுங்காக இருவே, சிவா அண்ணன் தன்னால் முன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வைக்கணும். பாரு என் லோ வாய்ஸ், சும்மா இருங்கடி, அவரை சங்கடப்படுத்த வேணாம், உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். துளசி என் லோ வாய்ஸ், ஏ எத்தே உன் பொண்ணை பாருவே, நமக்கு ஆப்பு வைக்க போறாளே, ஒழுங்காக வளர்த்து வச்சிருக்கியா நீ? சாவித்திரி, நான் சொல்கிறத கேட்டால் இது வரைக்கும் அவன் நடந்திருக்கா ஐயர் ஒய்ஃபு, ஏன் இப்படி ஊர் பெரியவங்க எல்லாரும் குத்துக்கல்லாட்டம் நிற்கிறீங்க, ஏதாச்சும் சட்டுப்புட்டுன்னு முடிவு பண்ணுங்க. அப்பத்தா குந்தவியை கிள்ளுது. குந்தவி அப்பத்தா காதுகிட்ட போய் என்ன அப்பத்தான்னு அழுதுகிட்டே கேட்குறா. அப்பத்தா கண்ணை காட்டி விடுது. குந்தவி, அப்பத்தா இப்போத்தான் டவுனுக்காரவகில் என்ற புருஷனும் துளசி புருஷனும் குழப்பம் பண்ணுறாங்க. சாவித்திரியின் லோ வாய்ஸ், எத்த எம்புட்டு நேர நடிப்பாக, ஏதாவது தெரிஞ்சுதா, நம்ம கூண்டோட கோவிந்தான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. துளசியின் லோ வாய்ஸ், என்னடி பண்ணுறானுங்க, இது வேலைக்காகாதப்பத்தா, அணுவை பிடிச்சாதான் சரியாக வரும். அணு மேடம் பார்வதி கல்யாணம் நின்று போயிட்டுன்னு அப்பத்தா இப்படி ஆயிட்டுன்னு சொல்கிறா. நிஷா அழுகிறா. அட் டெம்பிள். நிஷா,
கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்கிறா. பாருக்கு எல்லாரையும் ஏமாத்துறோமேன்னு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஆதி எல்லாரையும் பார்க்குறாரு. சுந்தரம் முதல் நாள் பேசினது, அப்பத்தா பேசினது, நிசா சிந்து சொன்னது, பார்வதி ஆசை எல்லாமே அவருக்கு கண்ணு முன்னால் வருது. பாரு ஒரு ஓரமாக நிற்கிறா. ஆதி அவளையே பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்னை மன்னிச்சிடுமா, வேற வழி தெரியல. ஐயர் பூசாரி கூட நிற்கிற பாரு ஐயனாரை வேண்டிக்கிறா. ஐயனார் மைண்ட் வாய்ஸ், நீ எது செஞ்சாலும் நான் உன் கூடவே இருப்பேன்டா, போ. நினச்சதை முடின்னு ஆதிக்கு அசரீதி கேட்குது. ஆனால் அவருக்கு என்னானு புரியலை. அப்பத்தா லைட்டாக கண்ணு முழிக்கிது. ஆதி கிட்ட வராரு. ஆதி, பாட்டி கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்திக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்கிறாரு. அப்பத்தா எப்படிப்பான்னு சொல்லி அழுகுறாங்க சுந்தரம். அவ்வளோதான் தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிட்டு, நானே அழிச்சிட்டேனே, ஊரே ஒதுக்கி வச்சிருமே என் பிள்ளையேன்னு அழுகிறாரு. எல்லாரும் உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. ஆதி ஷியாமை பார்க்குறாரு. ஷியாம் மைண்ட் வாய்ஸ், ஆதி ஏதோ முடிவு பண்ணிட்டான், எதுவாக இருந்தாலும் நம்ம அவன் பக்கம்தான் இருக்கணும். நிஷாவை பார்க்குறாரு. அவள் பார்வதியை பார்த்து பார்த்து அழுகிறா. ஆதி ஐயர்கிட்ட போகிறாரு. அங்கே பார்வதி நிற்கிறா. அவருக்கு அவரோட முயல்குட்டி பக்கத்தில் இருக்கிற ஃபீலிங் இருக்குது. அவள் கூட விளையாடின எல்லாம் ஞாபகம் வருது. ஆதி மைண்ட் வாய்ஸ் முயல்குட்டின்னு கூப்பிடுறாரு. பார்வை ஆதி கூப்பிட்ட ஃபீலிங் வந்து திரும்பி பார்க்குறா. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறாங்க. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.